நண்பர்கள் அனைவருக்கும் புதிய தமிழ் சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா, குறைந்த செலவில் அதாவது ஜீரோ பட்ஜெட்டில் தென்னை மரங்களுக்கு இயற்கை உரங்களை கொடுக்கறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவு செஞ்சுருக்குறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. தென்னை மரங்களுக்கு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தென்னை மரத்தை சுற்றியுமே ஒரு அடியிலிருந்து இரண்டு அடி இடைவெளி விட்டு சுற்றியுமே ஒரு அரை அடிக்கு குழியில் தோண்டிக்க வேணும். அதுக்கு முன்னாடி தென்னை மரத்தில் தொங்கக்கூடிய அடிமட்டைகளையும் பன்னாடைகளையும் அழுங்காத மரக்காயப்படாத அளவுக்கு வெட்டிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த தென்னை மரத்துக்கு பயன்படுத்திய உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசுந்தள உரங்கள், மாட்டுச்சாணம், வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, தென்னைக்கு தேவையான நுண்ணோட்ட சத்துக்கள், இவைகளை பயன்படுத்தி தான் இந்த தென்னை மரங்களுக்கு நம்ம இயற்கை உரங்களை கொடுத்துருக்குறோம். இந்த இயற்கை உரங்களை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த செலவு தான், அதாவது ஜீரோ பட்ஜெட்னே சொல்லலாம். பாருங்கள், வீடியோவில் பார்த்துருக்க மாதிரி தென்னை மரத்துக்கு இப்படி எளிய முறையில் நம்ம உரம் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான். இது ஆமணக்கு தலை, கொட்டமுத்து தலைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய சத்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து வந்து அப்படியே தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மண்ணில் ஓரளவுக்கு மம்பீலம் எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த ஆமணக்கு தலையுமே தக்கப்பூண்டு இந்த ரெண்டையும் போட்டு ஒரு லேயர் முதல் லேயர் நான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மரத்திலிருந்து ஒரு ரெண்டடி இடைவெளி விட்டு நான் இந்த தலைகளை வச்சுருக்கிறேன். இந்த தலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கி தென்னை மரத்துக்கு தேவையான நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசு, அதாவது என்பிகே நம்ம சொல்லுவோம், அந்த சத்துக்கள் பூரா இந்த பசுந்தள உரத்தில் தான் இருக்குது. இதுக்கு நான் ரெண்டு தலைகளை பயன்படுத்திக்கிறேன், ஆமணக்கு தலை ஒன்று, தக்கப்பூண்டு. இந்த ரெண்டையும் முதல்ல மரத்திலிருந்து ஒரு ரெண்டு அடி அளவுக்கு கேப் விட்டு வச்சிருக்கிறேன். இதுதான் முதல் லேயர். ஆமணக்கு தலை, தக்கப்பூண்டு இந்த ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே காட்டுக்குள்ளேயே விதைச்சிக்கலாம். இந்த தலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள்லேயே நம்மளுக்கு வந்து பூ பூத்து தலைகள் நல்லா தளைஞ்சிரு. அதுக்கப்புறமா இந்த தலைகளையெல்லாம் செடிகளையெல்லாம் பிடுங்கி நாம் ஒரு வாரம் காய வச்சிருவேன். ஆமணக்கு தலையுமே தக்கப்பூண்டையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடனே வெட்டி போடுறத விட ஒரு வாரம் வெட்டி லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமா நாம் தென்னை மரத்துக்கு உரங்களாக பயன்படுத்திட்டு வரும்போது அது சீக்கிரமாக மக்கி தென்னை மரத்துக்கு தேவையான முழுமையான அந்த என்பிகே சத்தை கொடுக்கு. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டி ஒரே நாள் தான் நான் போட்டிருந்தேன். இரண்டாவது நாள்லேருந்தே நான் அதை அப்படியே கொடுத்து மண்ணுகளை போட்டு மூடுறதுக்கு நான் தயார் செய்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா உடனே வெட்டி அதையே உரமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நான் பார்த்தீங்கன்னா வெட்டி ஒரு நாள்லேயே மரத்தை சுற்றியுமே அதையே ஒரு லேயர் அளவுக்கு நம்ம போட்டு வந்திருக்கிறேன். தென்னை மரத்துக்கு அடுத்தது நாம் கொடுக்கக்கூடிய உரம் மக்கிய மாட்டு சாணம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தொழுவத்தில் குப்புக்குழியில் அடியில் இருக்கக்கூடிய மக்கிய சாணத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் நல்ல மக்கிய சாணத்தை மண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாணத்தை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது பச்சை சாணமாக இருக்கக்கூடாது. பச்சை சாணமாக இருந்தால் அதில் வண்டுகளை ஏறி தென்னை மரத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்து. மக்கி போனது நல்ல மக்கி இருக்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நம்ம குப்பைக்குழியிலேருந்து இந்த மக்கியமாக மாட்டுச்சாணத்தை நம்ம ஒழிச்சிட்டு வரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாம் அக்கட்டை எடுத்து பொறுக்கி நம்ம அப்புறப்படுத்திட்டு தான் இதை தென்னை மரங்களுக்கு பயன்படுத்தணும். ஒரு தென்னை மரத்துக்கு நாம் 20 கிலோவிலிருந்து 30 கிலோ வரைக்கும் இந்த மக்கிய மாட்டுச்சாணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். நான் முதல் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த தக்கப்பூண்டையுமே ஆமணக்கு தலையும் போட்டிருக்கணும்னா அதுக்கு மேலேயே இந்த மக்கிய சாணிகளை நம்ம போட்டு வரணும். இந்த தலைகளுக்கு மேலே நம்ம இந்த சாணிகளை போட்டு வர்றதுனால இந்த சாணி ஏற்கனவே மக்கி இருக்கிறதுனால அதில் நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகமாக இருக்குது. இந்த நுண்ணுயிரிகள் பெருக்கத்தினால சீக்கிரமாக இந்த ஆமணக்கு தலையுமே தக்கப்பூண்டையும் மக்க செய்து சீக்கிரமாக தென்னை மரங்களுக்கு உரம் கிடைக்க செய்யும். தென்னை மரங்கள் நல்லா வளர்ச்சியாகி நல்ல குரம்பிகளெல்லாம் பிடிக்கிறக்கும் தேங்காய் நல்லா உருண்டு வரக்கு பருப்புகளுடைய கணம் அதிகமாக இருக்குது. நாம் தென்னை மரத்துக்கு நுண்ணோட்டச்சத்து கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கான நுண்ணோட்டச்சத்துக்களையே நான் கொடுத்துருக்குறேன். அந்த நுண்ணோட்டச்சத்துக்களில் என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா
இரும்பு, மாக்னீசியம், துத்தநாகம், போரான், தாமிரம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த கலவையாக நம்ம வேளாண்மை அலுவலகத்திலேயே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு நாம் ஒரு 250 கிராம்லேருந்து 350 கிராம் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இந்த தென்னைக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இதில் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா குரும்பை உழுவுறது நிற்கி நோய் தாக்குறதுலேருந்து குறைவாக இருக்குது. இந்த கந்தக சத்து இருக்கிறதுனால காயோட பருப்பு நல்ல திரைச்சியாக வந்து நல்ல வெயிட்டு கொடுக்கறதுனால இந்த தென்னை மரத்துக்கு கண்டிப்பாக இந்த நுண்ணோட்டு சத்துக்களை நம்ம கொடுத்துட்டு வரணும். நானே இந்த தென்னை மரத்துக்கு இந்த நுண்ணோட்டு சத்துக்களை நான் இந்த ஆண்டு வச்சுருக்கிறேன். இந்த தென்னை மரத்துக்கு நான் நுண்ணோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தை சுற்றி பறைச்சிருந்தாலே ஒரு அரை அடி வட்ட வடிவில் மட்டும் ஒரு சைடு மட்டுமே நான் இந்த நுண்ணோட்ட சத்துக்களை நான் கொடுத்துட்டு வந்தேன். மறு சைடு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப முன்னாக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கும் மறு சைடில் தான் நம்ம இந்த தென்னைக்கு தேவையான நுண்ணோட்ட சத்துக்களையும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அடுத்த முறை நம்ம உரம் கொடுக்குற போது இந்த நுண்ணோட்டு சத்தை இந்த தடவை நம்ம எந்த பக்கம் வச்சோமோ அடுத்த தடவை உரம் கொடுக்குற போது இதற்கு எதிர் திசையில் அரை வட்ட வடிவில் இந்த நுண்ணோட்ட சத்துக்களை கொடுத்துட்டு வரணும். அடுத்ததான் நான் தென்னை மரத்துக்கு கொடுத்தது அசோஸ்பைரில் இந்த பாஸ்போபாக்டீரியா லிக்யூட்டாக வாங்கிட்டு வந்து அசோஸ்பைரை 1 லிட்டரும் பாஸ்போபாக்டீரியா 1 லிட்டரும் 40 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை நல்லா கலக்கிக்க வேணும். கலக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு 1 லிட்டருங்கிற அளவில் நாம் ஒவ்வொரு மரத்துக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு வரணும். இந்த தண்ணி ஊற்றுற போது பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே தென்னை மரத்துக்கு தென்னை நுண்ணோட்டம் நாம் ஒரு சைடில் நாம் கொடுத்துருக்குறோம். அதற்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த அசோஸ்பைரிலையும் பாஸ்போபாக்டீரியா கலந்த தண்ணியை ஒவ்வொரு லிட்டரும் ஒவ்வொரு மரத்துக்கு நம்ம ஊற்றிட்டு வரணும். இந்த அசோஸ்பைரிலையும் பாஸ்போபாக்டீரியா கலந்த தண்ணியை நம்ம தென்னை மரத்துக்கு ஊற்றுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம் பார்த்தீங்கன்னா மக்கிய சாணியை நாம் போட்டிருக்கிறோம். இதனால் என்ன ஆகுனா இந்த தண்ணியை சாணியில் மேலே நாம் ஊற்றிட்டு வரும்போது சாணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை இந்த அசோஸ்பைரியம் பாஸ்போபாக்டீரியன் நுண்ணுயிரின் பெருக்கத்திற்கு நல்லா வளர்ச்சி ஊக்கியாக அமையே. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட வேரையோட வளர்ச்சிக்குமே தென்னை மரத்தோட வளர்ச்சிக்கு நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்குத்தான் இந்த அசோஸ்பைரியிலும் பாஸ்போபாக்டீரியாவும் நம்ம கொடுத்துட்டு வரோம். அனைத்து உரங்களும் கொடுத்ததுக்கப்புறமா அந்த உரங்களை வந்து நாம் அப்படியே மூடிட்டு வரணும். மண்ணை போட்டு இந்த மண்ணுகளை போட்டு நம்ம மூடுற போது பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து 3 அடி அகலத்துக்கு நம்ம மண்ணுகளை போட்டு ஒரு மேடைகளாட்டம் மரத்தை சுற்றி மண் அணைச்சி விட்டுற வேணும். இந்த மண்ணை அணைச்சி விட்டதுக்கப்புறம் வெளியில் வாய்க்காலாட்டை நம்ம தோண்டி தண்ணி பாயிறதுக்கு நம்ம வாய்க்கா பிடிக்கணும். இந்த வாய்க்காலில் தென்னை மரத்துலேருந்து 3 அடி தொலைவில் தண்ணி பாயிற மாதிரி இருந்தால் தான் தென்னை மரங்களுக்கு வந்து தென்னை மரத்துடைய வேர் தண்ணிகளை உறிஞ்சு நல்ல சத்துக்களாக தென்னை மரத்துக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள், வெளியில் தென்னை மரத்தை விட்டு 3 அடி தூரத்துக்கு தண்ணி பாயிறதுக்காக வாய்க்கா எடுக்கிறாங்க. அந்த மண்ணுகளை எடுத்து போட்டு தென்னை மரத்தை சுற்றியுமே மண் அணைச்சி மூடிட்டு வராங்க. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தண்ணி நேரடியாக மரத்து மேலே போய் பாயாமல் வெளியிலேருந்து பாயறனால வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரை உறிஞ்சிரு. இது மாதிரி இயற்கை உரங்களை நாம் தென்னை மரத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா தென்னை மரத்துக்கு நோய் தாக்குதலேருந்தையும் பாதுகாக்கலாம், தென்னை மரத்தோட வளர்ச்சியை அதிகரித்து தேங்காய் பிடிக்கும் திறனையும் அதிகப்படுத்தலாம், தேங்காயோட பருப்புகளுடைய கணங்களையும் அதிகப்படுத்தலாம், குரம்பைகள் உழுவாதற்கு இந்த உரங்கள்லாம் பயன்படுது. இந்த மாதிரி நம்ம இயற்கை உரங்களை கொடுக்கறனால நம்மளுக்கு செலவும் ரொம்ப மிக மிக குறைந்த செலவு தான் ஆகுது. இது மாதிரி நம்ம ஆண்டுக்கு 2 முறை கொடுத்துட்டு வந்தாவே தென்னை மரத்துக்கு நம்ம அதிகமான பராமரிப்பு தேவையில்லை. தென்னை மரத்துக்கு நம்ம இயற்கை உரம் கொடுத்துட்டு வந்தோம்னா வறட்சி காலத்தில் கூட இந்த தென்னை மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு போகாமல் இருக்குது. ரசாயன உரங்களை நாம் உரமாக கொடுத்து பயன்படுத்திட்டு வந்தால் வறட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு போயிடுது. இயற்கை உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதிக சத்துக்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு அதனோட பயன்கள் தெரியும். நான் இந்த ஆண்டு என்னுடைய தென்னை மரங்களுக்கு இந்த மாதிரி முறையில் தான் நான் கொடுத்துருக்குறேன். இதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செலவுகள் வந்து பெருசாக பிடிக்கல. ஏன்னா தென்னை மரத்துக்குள்ளேயே நான் தக்க பூண்டையும் ஆமணக்க பூண்டையும் உள்ளேயே விதைச்சிட்டேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுச்சு, ஆனால் என்னுடைய வீட்டிலேருந்தே கிடச்சிது. வேப்ப முன்னாக்கு, தென்னை நுண்ணோட்டம், அசோஸ்பைரில் இது மட்டும்தான் நான் வேளாண்மை அலுவலகத்திலேருந்து வாங்கினேன். இதுவுமே மிக மிக குறைந்த செலவாக தான் எனக்கு அமைஞ்சது.
அதுவும் உரங்கள் கொடுக்கறதுக்கு ஆட்கள் மட்டுமே தேவைப்பட்டார்கள், அவர்களுக்கு உண்டான கூலியை மட்டுமே ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் இருந்தாலே எனக்கு கூறுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.